குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்கும் பாரதியார் பாடலான ஒடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புறோம். Ready? 3, 2, 1, can we all say together? Hip hop! Davila! Yes, ladies and gentlemen, it's time to welcome the hero of P.T. Sarthurai Padam, the most awaited person for the evening. Or an independent musician aga thanudaiya career aarambichu. Inikku ellathunudaiya adiyalamaga maari irukkudiya. Indha padathunudaiya nayagan, we would like to welcome Hip Hop Tamila avargaliya Aadi avargal. உங்களுக்காக தான் இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. மைக் பாக்கெட்ல வச்சிருக்கேன், ரெடி தான். ஆரம்பிச்சலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா அது நின்னுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஒரு 3 வருஷம் தைரியமா போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு படிச்சுட்டு, அதுவும் கிட்டத்தட்ட 2019 லாஸ்ட், 2020 மியூசிக் டைரக்டர் இது லாஸ்ட் படம் பண்ணேன். இப்போ 24 தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் தைரியமாக பண்ண முடியுது, எப்படி எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு திரும்பி இப்படி வர முடியுதுன்னா, அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இவங்க எல்லாரும் எம்எல்ஏ வச்சுருக்கிற நம்பிக்கை, அன்பு. அண்டு ஓகே, ஒரு 2 வருஷம் போய் படிச்சுட்டு திரும்ப வந்து பாட்டு போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறனால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. ஸோ நான் டாக்டரேட் படித்து வாங்கினதில் ஒரு பாதி பங்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த நண்பர்கள் எல்லாரையுமே சேரும். ஏன் இது ஏன் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ஒரு அதான் இது ஆல்ரெடி சொன்னேன், பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிற குதிரைக்கு பிரச்சனை இல்லை. பந்தயத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பந்தயத்துக்கு ஓடி வரப்போ அவங்க கொடுக்குற பார்வையாளர் கொடுக்குற கைத்தட்டும் உற்சாகம் தான் அந்த குதிரையோட பர்ஃபார்மன்ஸே கணிக்கும். அந்த வகையில் 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ரேண்டமாக கார்த்திக்கிட்ட இதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டேன். கார்த்தி, இதுக்காக தான் கார்த்தி நான் ஆர்டே பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வருதுன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக இது ஒரு யோசிக்கூடல, அப்படியே யூடியூப் திறந்து பார்த்தேன், 1, 2, 3, 3 என் பாட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, நான் மியூசிக் டைரக்டராக இருந்தப்போ, அதாவது அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டு நிறைய அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. திரும்பவும் மியூசிக்குள்ளே மியூசிக் டைரக்டராக வந்து இறங்குறப்ப அரண்மனை 4 திரும்பவும் எல்லா பாட்டும் 1, 2, 3 இருக்கப்போ எனக்கு படத்துலேயே 3 பாட்டு தான். ஸோ பயங்கரமாக டச் ஆகிடுச்சு. அப்போ சொன்னேன், கார்த்திக் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கார்த்திக் பிஹெச்டி பண்ணேன், ஏன்னா அடுத்து சொல்லிட்டு இருந்தேன் டீச்சிங் பண்ண போகிறேன் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன் பிரதர் பிரேக் எடுத்து அப்படின்னாரு. எனக்கு வந்து இதை பார்த்தோன்னா கார்த்திக்கிட்ட சொன்னேன், எனக்கு பயமே இல்லை கார்த்திக், நான் பாட்டுக்கு நான் எனக்கு பண்ணுறதை பண்ணிட்டு, பட் என்னோடய ஆர்ட் வந்து எப்படியாவது அது கனெக்ட் ஆச்சுன்னா ரசிப்பாங்க தான், எனக்கு வந்து என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. ஏன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கும் நான் உருவானதுக்கும் இவங்க தான் காரணம், நான் வந்து இதுக்கப்புறம் எதாவது பண்ணுறேன்னாலும் அதுக்கும் இவங்க தான் அதுக்கும் காரணம். ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப வர மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது, பேக் டு மூவிஸ் பேக் டு இது. அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து எப்படி என் ஆரம்ப காலகட்டத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளையில் வந்தப்போ சரி, நான் திரும்ப மீசை முறுக்கில் ஹீரோவாக வந்தப்போ சரி, திரும்ப பிரேக் எடுத்துகிட்டு வரப்பவும் சரி, தொடர்ந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி விடுறனால மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னோடய ஸ்பீச்சை சொல்லி முடிப்பேன், அது வந்து மனசுலன்னு தான் சொல்கிறேன், உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி 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 சொன்னீங்க. இத்தனை பேர் இவ்வளோ அபெண்டண்ட்டாக லவ் கொடுக்குறாங்க, ஒரு 3 வருஷம் பயங்கரமாக மிஸ் பண்ணோம், உங்களுடைய வைபை கேட்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்காக ஒரு பாட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக ரெடி. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி பேசிட்டா ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கொடுப்பீங்களா? எஸ் ஓகேங்க. ஓகே தானே? ஓகே வா. ஓகே, நான் எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன், இன்னும் முக்கியமான சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல முதல் நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசரி, டாக்டர் கே ஐசரி கணேசன். ஏன்னா வந்து திருன்னு டாக்டரேட் வாங்கினவங்கள திருன்னு கூப்பிட மாட்டாங்க பொதுவா, டாக்டர் ஐஸ்வரி கணேசன் உங்களுக்கும் தான் கல்யாணம். எனக்கு டாக்டர் ஆதியானா மனுச்சிருங்க, இல்ல இல்ல சும்மா. சோ அண்ணா நான் கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுறோம், ஒரு வாட்டி டாக்டர் ஆதின்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப வயசானவனா தெரியுது, வேணா வேணா. ஓகேயா, நான் ஆதியாவே இருந்துக்கிறேன், ஆதி அண்ணாவே இருந்துக்கிறேன், தேங்க்யூ. பட் இருந்தாலும் ஓகே தான். பட் எதுக்குன்னா டாக்டர்னு போடுறது ஏன் ஃப்ளெக்ஸுன்னா, படிங்க, ஏன்னா வந்து படிக்கிறது என்றைக்குமே சொசைட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. பேக்ரவுண்ட் தேவையில்லை, கான்டாக்ட் தேவையில்லை, நெட்ஒர்க் தேவையில்லை, தன்னம்பிக்கையும் இந்த எஜுகேஷனும் இருந்துட்டா அது தர ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை
முன்னாடி போய் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அட்வைஸ்லாம் இல்லை, எனக்கு நடந்துச்சு உங்களுக்கும் நடக்கலாம், அதனால எஜுகேஷன் கொஞ்சம் ஒரு பண்ணதான் செய்யுது. அது வந்து ஃபீல் பண்ணால், ஏன்னா ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம், நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், நாங்களாம் படிக்க மாட்டோம், கடைசி பெஞ்சு நாங்கள் மாஸ்க் காட்டுவோம், மாஸ்னா என்ன அப்படி வருவோம் இப்படி வருவோம்னு இல்லை. மாஸுங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு கனவை துரத்தி ஓடுறப்ப அது அதுக்கான தகுதிகளை ஏற்றிக்கிட்டு அதை துரத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஸோ படிச்சிருங்க, படிப்பு தான் மாஸு. காலேஜில் ஜாலி பண்ணலாம், ஸ்கூலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம், காலேஜில் அப்படியே வைப் பண்ணுறோம், எல்லாம் எல்லாம் ஓகே. பட் ஆனால் உண்மையிலே சொசைட்டியில் காலேஜ் முடித்து வெளில வந்ததுக்கப்புறம் எது மாஸ்னா, நம்ம படித்த படிப்பு தான் மாஸாக இருக்குது. அது அதனால் படிக்காத சக்ஸஸ் ஆன ஒரு நாலஞ்சு கதை பார்க்கலாம், பட் படித்து சக்ஸஸ் ஆகிற கதைகள், ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்கிறது இல்லை. அதனால் படிப்பு மஸ்ட்டு, அதுக்கப்புறம் கனவு துரத்துங்க. ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறனால ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரியாக சொல்லணும்ல, அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் போட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நோட் பண்ணிட்டோம். பட் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை என்னுடைய ப்ரொடியூசருக்கு சொல்லணும், ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ என்ன அதில் ஒரு கிக்கு தருமா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவருக்கு அது பயங்கரமாக தருது. ஏன்னா வந்து நான் இந்த படத்தை அவர்கிட்ட கார்த்திக் கூட்டு போய் சொன்னப்போ, இப்படி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும், பெருசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி, சின்ன சின்ன எல்லா ரோல்லையுமே எல்லாமே பெரிய 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 ஆக்டர்ஸ். அண்டு அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்போ, எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போடணுமா, அது ஏன் இந்த பையனுக்கு பண்ணோம், இல்லைப்பா நீ டேலண்டட் நல்லா பண்ணுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அது. அதனால் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசரை மட்டும் சொல்ல விரும்பலை, எனக்கு லைஃபாகவுமே ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துட்ருக்காரு அவர். நான் கொஞ்சம் அந்த ஆண்டர்பிரினரில் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ், பிரதாதிக், எஜுகேஷனலிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் நான் பர்சனலாக டவுட் கேட்டேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு டைம் எடுத்திருப்போம், அவ்வளோ பிஸியாக இருந்தார். ஏன் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை எப்படி மேனேஜ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயம் கேட்டேன். எனக்கு அரை மணி நேரம் அதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ நாட் இன் ஜஸ்ட் இன் இந்த கெரியர்னு மட்டும் இல்லை, ஆஸ் அ பர்சனாகவே எந்த கெரியரில் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து எனக்கு நன்றின்னு எப்படி இதை சின்னதாக சொல்லணும்னு தெரில. அண்ட் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா, இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா இதில் எஜுகேஷன் இந்த சொசைட்டியில், அதுவும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடந்துகிட்ருக்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அதை எப்படி அவர்கிட்டே போய் சொல்கிறது, அவர் இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்காருன்னு எனக்கு ஒரு தயக்கம். பட் நான் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறேன், எனக்கு கார்த்திக் கதையை விடவும் முடியாது. நான் சொல்கிறேன் கார்த்திக், எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போய் சொல்லுவோம், அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம அப்புறமா பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பாசிட்டிவாக தான் நீங்கள் வாங்க, எனக்கு அவரை கொஞ்சம் தான் அப்போ பழகிருந்தேன், எனக்கு அவரை தெரியும், பட் நீங்கள் வாங்க பார்ப்போன்னு. அண்ட் நான் உண்மையிலே லைட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒரு 50% வந்து இவர் இப்படி ஒரு பர்சனாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதே மாதிரி ஒரு மேட்ரு அங்கே பண்ணார். என்னன்னா, நல்ல விஷயம் தானே சொல்ல போகிறோம், சூப்பராக சொல்லுவோம், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை ஏன் நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாது, இந்த படம் இந்த பேனரில் வருவது, அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷ்னல் ஃபிகராக ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் வருவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன், அதை அவர் பன்மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த படத்தையும் பெருசாக்கி, ஜஸ்ட் அது ஒரு இந்த பேனரில் இது வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம்ல, அதை எடுத்து அந்த படத்தை இவ்வளோ பெருசாக்கி அதை திருப்பியும் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இது அதுன்னு நிறைய ஒரு இதை பெருசாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். அவர் வந்து இந்த படம் போய் மக்களை சேரணுங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு. இந்த பண்புக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு, நான் வெகு காலமாக அப்படியே இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்த்த ஒரு பர்சனாலிட்டியாக நான் அவரை பார்க்குறேன். அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். அண்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டையும் சரிசமாக வச்சு அவர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னால் தெரிக்க விடுறாருங்க அவர். ஸோ வந்து எனக்கு இந்த மிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எஜுகேஷனும் என்டர்டெயின்மெண்ட், ஸோ எஜுடெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ பிலீவ் இன் எடுடெயின்மெண்ட். ஸோ அதனாலே ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சல்யூட் யூ. பயங்கர இன்ஸ்பைரிங் நான் நீங்கள், எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க நான் நீங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட். அண்ட் கார்த்திக் முதல் படம் ஃபஸ்ட்டு, அவர் எனக்கு எப்படி என் நண்பர்கள் தான் எல்லாமே, எனக்கு எப்படி வந்து எனக்கு ஒரு ஜீவாவோ கார்த்திக்கும் அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. முதல் முறை விக்கி வந்து கார்த்தி ஒரு படம் பண்ணுறான் இதை பண்ணலாமா, அப்போ நான் கரெக்டாக நட்பே துணை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்தி நான் இதை எடுத்து முடித்து வரதுக்குள்ளே டைம் ஆகிடும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு.
அப்போ இருந்து கார்த்திக்கு என்னை வச்சு பண்ணுங்கிறதுல கார்த்தி இருந்தார். அது ரெண்டு அடுத்து உடனே நடந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. இந்த படம் கிட்டத்தட்ட நான் எப்படி ஒரு விஷயம் சொன்னால் நான் என்ன சொல்லணும்னு நினைப்பனோ அதே மாதிரி அது சொன்னார். ஏன்னா வந்து மேபி ஒன்று கார்த்தி எனக்கெலாம் வேவ்லன் சிங்காக இருக்கலாம், ரெண்டு நாங்களாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இந்த யூடியூப் ஆரம்பித்தப்பட்ட காலத்திலே சுட்டி அண்ணா டிவிகள் எல்லாம் முடித்து கொண்டு அவர் நாடக காலத்திலிருந்து டிவி வந்து டிவியிலிருந்து யூடியூப் வந்த காலத்திலே பிளாக் ஷீப், டெம்பிள் மங்கீஸ் போன்று என் சக யூடியூப் சேனல்கள் அப்போல்லாம் அவ்வளோதான். பிளாக் ஒரு பக்கம் பிளாக் ஷீப்பு, ஒரு பக்கம் டெம்பிள் மங்கி, ஒரு ஹிப்ஹாப் தமிழா பாட்டு ஹிப்ஹாப் தமிழா பாட்டு போடுவார். பிளாக் ஷீப்பு கருத்து சொல்லுவாங்க, டெம்பிள் மங்கீஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபன் பண்ணுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்தாங்க கோபி சுதாகர் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ லிஸ்ட் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்கும். அப்போ நாலு பேர் தான் இருந்தோம். ஹாய் 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 அவ்வளோதான் யூடியூபர்ஸ். இன்றைக்கி வந்து பிச்சு உதறிட்டு பலர் என்டர்டெயின் பண்ணுறாங்க, பலர் சோஷியல் மெசேஜ் பேசுகிறாங்க, பலர் மியூசிக்கை பர்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் பூலாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் கார்த்தியும் நான்லாம் வந்து என்ன சொல்ல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய பிடி சார் மூலமாக என்னை வந்து ஒரு இடத்துல வைக்கிறேன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ எனக்காகவே ஒரு இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் பண்ணுறப்ப. ஸோ தேங்க்யூ கார்த்திக், ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த படத்தோட மெசேஜ். நான் கூட வந்து அதை படிச்சுட்டு இப்போ இது இப்படி ஒரு மெசேஜாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி முழுக்க முழுக்க காமெடி, ஃபுல் காமெடி. நான் அதில் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் நிறைய வயிறுவலி காமெடி எனக்கு ரொம்ப எனக்கு அதாங்க பிடிக்கும். எனக்கு வந்து நட்பேத்துணை மீசே முருகில் ஒரு வைபு, ஃபுல் ஃபன் படம். அப்புறம் அந்த ஃபேமிலி படங்கள் அது வந்து ஆடியன்ஸ் வெரைட்டி பண்ணும் அதனால. பட் என்னோட ஜாலி வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் பண்ணுறது வந்து ஜாலி அது அட்டீஸில் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு மீசை முருகு நட்பேத்துணை வைபில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ கார்த்திக், உங்களுக்கு நன்றி சொல்லும். அதே வேளையில் விக்கி ஏதோ சுட்டி அண்ணா இருக்காரு, அவருக்கு சொல்லி தானும் அதை வந்து அப்புறம் நான் தானே ஃபஸ்ட்டு, அப்புறம் என்ன இவனுங்கெலாம் சொல்கிறாரு அப்படிம்பாரு. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும், கார்த்தி பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த பிளாக் ஷீப் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. தொடர்ந்து வாங்க, கார்த்தி வந்துட்டாரு, அடுத்து டூட் விக்கி வந்துட்டான், அடுத்து லைனாக வாங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்ருக்கல கலைஞர்கள் ஒரு ஒருத்தராக பிரேக் அவுட் ஆகி வர்றது. கார்த்தி என்னுடைய ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. அண்டு இன்னொரு ஒரு விஷயம், நெகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் படம்லாம் எங்கள் அப்பா ப்ரொஃபஸர், அம்மா ப்ரொஃபஸரு. ஸோ அதனால் வந்து இந்த படம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பு. எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து கேபிள் கனெக்ஷனே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து உக்காந்து பார்க்கக்கூடிய படங்களில் ரொம்ப காமனாக திரும்ப திரும்ப வர்றது பாக்யராஜ் சார் படம் தான். அண்ட் எங்கள் அம்மா வந்து இதுவரைக்கும் சினிமா பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, என்கிட்ட பண்ணதே இல்லை நிஜமாக. இந்த படம் ஷூட்டிங் அப்போ பக்கத்திலே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துச்சு. நாங்கள் எங்கள் அப்பா பாரதி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அப்படியே பக்கத்தில் தான். ஸோ அப்படியே அங்கே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலான்னு போனேன். லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன் கார்த்தி, எல்லோரும் எப்படி ஒன் ஹவர் பிரேக் இருக்குது, நான் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவேன்ட்டு போனேன். எங்கள் அம்மாட்ட டேபிளில் சாப்பிட்ருக்கப்போ சும்மா, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக இந்த சினிமா கினிமா எதுவுமே ஐடியாவே கிடையாது. எங்கள் அம்மா வந்து இன்னொரு அதாவது எப்படின்னா வந்து ரஜினி படம் வருதான் அப்படிம்பாங்க எக்ஸைட்டானா. இவ்வளோ தான் அவங்க அங்கேயே அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுக்கு அதை நான் எதிரும் பார்க்கல. நான் என் படங்கள் வரப்போ பார்ப்பாங்க, அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அது கூட இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஐ ஹர்ட் இயர் மூவி வாஸ் குட், நல்லா பண்ண அப்படி போயிடுவார். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிட்ருக்கேன், எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. அது எங்கள் வீட்டில் பழக்கம் அது பொதுவாக. அப்படியே பக்கத்தில் ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றுறாங்க, அப்படியே சாப்பிட்றேன், சாப்பிட்டே இருக்கேன். என்ன எவ்வளோ நேரம் எங்கள் அம்மாவுக்கு இது என்ன வேலை தான், எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒர்க்குக்கு போகிறான் பையன், வந்துடுவான் ஆஃபீஸ் போயிட்டு, அந்த மோடில் தான் அவங்க பார்க்குறாங்க இது. அப்போ சொல்கிறப்பாமா பாக்யராஜ் யாரெல்லாம் இருக்கா, பாக்யராஜ் சார் வந்திருக்காரு, இவங்க லைனாக சொல்லிட்டு வந்தேன். நான் லாஸ்ட்டாக தான் அப்படியே ஃப்ளோவில் தான் சொன்னேன், பாக்யராஜ் சார் வந்திருக்காருன்னு. பாக்யராஜா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. பாக்யராஜ் வந்திருக்காரா? எங்கள் அம்மா அப்படிலாம் எக்ஸைட் ஆகவே மாட்டாங்க. எங்கள் அம்மா மூஞ்சியில் லைட்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு அம்மா சும்மா வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு, சார் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரில, இந்த சாரை வந்து நான் ரொம்ப பெரிய லெஜெண்டு எனக்கு அவரு, என் சுந்தர்னா கூடலாம் போகிறப்ப அப்போ அப்படியே அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து சார் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அதை எவ்வளோ கஷ்டம்னு போய் கேட்குறது. ஃபோட்டோ எடுக்கணும் சார் இது மாதிரி அம்மா என்னன்னா, எங்கள் அம்மா வந்து அவ்வளோ, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து அப்படியே ஒரு சாதாரண ஒரு டீச்சர், அழகாக அவங்க ஒரு அவங்க
அப்படி வந்து சார்கிட்ட நின்று அவங்க ஒரு ஃபீல் எடுக்கிறப்ப இவர் வந்து அவங்கள கம்ஃபர்டபுளாக்கி கொஞ்சம் நேரம் பேசினார். அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மா அந்த இடத்துல அப்படி பார்க்குறப்ப, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து நீங்கள் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஐடியாவே கிடையாது சார், ஸ்டார் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு அந்த ஒரு தெரில சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் ஒரு ஃபீல் காட்டியிருந்தா கூட அவங்க, நீங்கள் அவங்கள அப்படியே உட்காருங்கம்மா வாங்கம்மா அப்புறமா என்ன பையன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசினது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓகே சினிமா நல்ல நல்ல இது தான். ஏன்னா சினிமா பற்றி நிறைய ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ பொதுவாகவே ஊர்லலாம் பயப்படுவாங்க சார் சினிமாவுக்கு, ஐயோ பையனை சினிமாவுக்கு அனுப்பணுமா அந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க சார், பொண்ணுங்கள்லாம் கேட்கவே வேணாம். ஸோ அப்படி ஒரு இது இருக்கப்போ எங்கள் அம்மா உண்மையிலே பயங்கர ஓகே பையன் ஏதோ சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்கிற மாதிரி, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது பெரிய கான்ஃபிடென்ஸ், அது எங்கள் வீட்டில் எனக்கு அது பெரிய கான்ஃபிடென்ஸ். ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாக வாத்தியார் தான், தாத்தா வாத்தியார் பாட்டி வாத்தியார், தாத்தா தமிழ் வாத்தியார் பாட்டி சயின்ஸ் வாத்தியார், இப்படி எல்லாமே டீச்சர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அப்படி பேசினப்ப இப்படி தான் இயல்பாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த மொமெண்ட் எனக்கு அந்த ஹாப்பினஸ்ஸை சார் எனக்கு நோட் பண்ணார்னு கூட தெரில, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மா அப்படி பார்க்குறப்ப. தேங்க்யூ சார். அது எனக்கு உங்ககிட்ட அடுத்து எப்படி அதை எனக்கு பொதுவாக நான் யாருக்கு எனக்கு டச் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது சார் எனக்கு, அதனால் வந்து எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு சொல்லிட்டேன் சார். அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் வந்து இளவரசன்னா ஜாலியாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேண்ணா, எவ்வளோ டிப்ஸு எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணார் எப்பா, தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப திரும்ப ஏதோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற மாதிரி, ஓ இப்படி தான் இருக்குமா சினிமாங்கிற மாதிரி ஆகுது எனக்கு. ஸோ வந்து தேங்க்யூ, அந்த விஸ்டம்க்கு ரொம்ப நன்றி. அண்டு தேவதர்ஷினி மேம் என்னை வந்து செட்டில் ரொம்ப ரொம்ப கலாய்க்கக்கூடிய, ரொம்ப ஒரு மாதிரி தாதி வாள்கள்லாம் இங்கே வந்தும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை விட மோசமாக ஏதாவது பண்ணிட்டுருப்பாங்க செட்டில், அநியாயத்துக்கு என்னை பங்கமாக கலாய்ப்பாங்க. ஸோ பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு அம்மாவாக போயிட்டாங்க எனக்கு அப்படிங்கிறனால. தேங்க்யூ மேம், நீங்கள் வந்து நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணது வந்து அது ஸ்க்ரீனில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்குது நம்ம காம்போ. இன்னொரு ஒரு படத்தில் பண்ண முடிஞ்சால் எனக்கு இன்னும் பிடிக்கும். உங்கள் கூட அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். இட்ஸ் எ க்ரீன் சிக்னல். அண்ட் வினோதினி மேம் கூட வந்து ஒரு 4-5 நாட்கள்னாலும் ரொம்ப ஹாப்பியான ஒரு இது. பிரணிகா என்னுடைய என்னை வந்து வீரனில் முதல் முதலாக கயிறை கட்டி தூக்கி ஸ்டண்ட் பண்ண வச்சு, நான் வீரனில் முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவேன், வீரன் முன்னாடி வரைக்கும் நான் பெருசாக ஃபைட்டு கீட்லாம் இல்லை. வீரனில் நான் வீரன் படம் பார்த்தீங்களா, அந்த ஃபைட்லாம் அந்த ஹார்ஸ் ஆக்ஷன் ஆகட்டும் அந்த எல்லாம் டோட்டல் ஃபைட்டு முடியும் ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லி ரிஸ்க்கும் இல்லாமல் என்னால் ஆக்ஷன் சீன்ஸ் கேரி பண்ண முடியும்னு என்னை நம்ப வச்ச என்னுடைய நண்பன் தான் சொல்லணும். தேங்க்யூ மகேஷ் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து நான் அடுத்து இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அது ஃபுல் ஆக்ஷனு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தீங்க அந்த வீரனில். பிடி சார்லலாம் எனக்கு ஃபைட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபைட்டுக்குள்ளே இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என் கூட இருந்து டெக்னிக்கல்லாம் சொல்லித்தரா, ஐயோ ஒரு விஷயம் கற்றுக்கிறப்ப அதோட இன்ட்ரிகசிஸ்லாம் சொன்னாங்கன்னா அது அப்படி இருக்கும். ஸோ அவர் எல்லா ஹேக்கும் சொல்லித்தராரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் எ ஃப்ரெண்ட். அண்ட் அவன் என் ஃபேனு, அந்த குட்டி பையன் என் கூட ஃபோட்டோ எடுக்க வந்தேன், வாடாங்க வாடாங்க. அவன் பயப்படுறான், செட்லலாம் கலக்கிட்டான் அவன், அவன் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஆக்டர் ஆகிட்டான், இனிமேல் நிறைய படங்களில் பார்ப்பீங்க, அதுக்குள்ளே இன்னும் 2 படத்தில் நடிச்சிட்டான் நினைக்கிறேன். எத்தனை படம் நான் நடித்தப்புறம்? 3 படம் நடிச்சிருக்கேன். என் கூட நிற்கிறப்ப என்ன சொல்லியிருக்கேன் உங்க கூட, இங்கே இது கெத்தாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படி சொன்னேன். நீ ஹீரோ போகிற கரெக்டாக அப்படின்னா அப்படிங்கிறான். ரெடியா இப்போ நச்சுன்னு பேச சொல்லு, எத்தனை படம் நடிச்சிருக்க அப்புறம்? 3 படம் நடிச்சிருக்கேன். என்னோடய பாட்டு உனக்கு பெஸ்ட்டு, எந்த பாட்டு பிடிக்கும்? எனக்கு டக்கர் டக்கர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டக்கர் டக்கர் என்னோட இண்டிபெண்டன்ட் ஹிட்ஸ்ல எது பிடிக்கும்? எனக்கு தெரியல. ஏ பயப்படக்கூடாது, எல்லா பாட்டுமே டக்கர் டக்கர் தான். ஓ டக்கர் டக்கர் இண்டிபெண்டா, ஓகே சாரி. ஓகே நீ என்ன விட தெளிவாக இருக்க. இவன் வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்க வந்தான், அவங்க அம்மா வந்து என்னை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பையனை ஃபோட்டோ எடுத்துட்டு இவனை பார்த்தேன், பயங்கரமாக இருந்தான். இப்படி இல்லை இவன், இவன் நேரில் இப்படி கிடையாது இவன், இவன் கம்ப்ளீட்டாக வேற ஒரு பர்சனாலிட்டி. இப்போ ஸ்டேஜ் ஃப்ரைட் இல்லை, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறியா? ஆமாம். ஓகே பரவாயில்ல. ஸோ இவன் வந்து என்னோடய கார்த்திக்கிட்ட ரேண்டமாக சொன்னான், கார்த்தி ஒரு செமையாக ஒருத்தர் இருக்கான், வித்தியாசமாக இருக்கான் கார்த்தி. அவன் அவன் என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. அவனை வந்து சும்மா நீங்கள் ஆடிஷனில் பாருங்களேன், என்ன பார்த்தா திடீர்னு செட்டில் வந்து நிற்கிறான். அந்த கட்டிங் தான் அவன் கட்டிங்கு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இது அப்படி அப்படிமா இப்படிமா, இப்போ ஒரே ஒரு தனி பர்சனாலிட்டி இவன். ஸோ அதனால் எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சது. இவன் டே நீ என் ஃபேனாக இருக்கிறதுக்கும் தேங்க்ஸ், இந்த படத்தில் நடித்ததுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்து பயங்கர ஒரு
எனக்கு ஒரு நாள் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஆனால் நடந்த வரைக்குமே சூப்பர்னா அப்படின்னா. நடந்த வரைக்குமேங்கிறது காமன் ஆடியன்ஸுக்கு கூட தெரியாது, அது என்னுடைய கோர் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், என்னோடய இண்டி ஹிட்ஸ் அதெல்லாம். ஸோ வந்து என்னோடய இண்டிபெண்டன்ட் மியூசிக் இவன் கேட்குறானு ஷாக் ஆகிட்டேன் நான். ஐயோ இவ்வளோண்டு பசங்க கேட்குறாங்க, அதில் கொஞ்சம் இனிமேல் இண்டிபெண்டன்ட் பாட்டுங்கிறனால அப்படி இப்படி வார்த்தை பிரயோகங்கள்லாம் பண்ணிடக்கூடாது, இவன் இவெல்லாம் கேட்குறான்னு ஒரு இது கொடுத்தான். ஸோ தேங்க்யூடா, இந்த படம் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சோம் கூட. ஏதோ ஒரு ஏதோ ஒன்று தைரியமாக ஒன்று சொல்லிட்டு போ. இந்த படத்தில் வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுறது. அப்புறம் இதில் நான் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன், எல்லோரும் போய் பாருங்கள். ஆதியா நான் எப்பயுமே செட்டில் ரொம்ப ஜாலியாக என் கூட வந்து பேசுவாங்க. அப்புறம் ஆதியா நான் சூப்பராக ஆட் பண்ணியிருப்பாங்க, பாருங்கள். தேங்க்யூ. என்னோட ரெண்டாவது டைம் காஷ்மீரா கூட நடிக்கிறேன், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ப்ரொஃபஷனல். அண்ட் தேங்க்யூ காஷ், தேங்க்யூ ஃபார் த இது. தேங்க்யூ அனிகா. இந்த ரோலை யார், கார்த்திக்கு ஆப்ஷனே இல்லை. யார் கார்த்தி ஆப்ஷன்? அனிகா. செகண்டாக யாராக இருக்கீங்களா? அனிகா. வேற ஏதாவது, ஏன்னா இப்போ அனிகா கிடைக்கல, ப்ரொடியூசர் இல்லைன்ட்டார்னா என்ன பண்ணலாம்? பிரதர் அனிகா வச்சே போயிடலாம். ஸோ வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் ஒரு டைரக்டர் ஒரு பர்ஃபார்மர் மேலனா, அதை நான் செட்டில் பார்த்தேன். பண்ண ப்ரொஃபஷ்னல்ப்பா, இப்படி தான் இப்போ செட்டில் பிஹேவ் பண்ணணும்னு நான் லைட்டாக கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வேறு மாதிரி, நமக்கு இந்த இதெல்லாம் வராது. நம்ம பார்த்து பசங்களை பார்த்தோமா, அப்புறம் என்ன ப்ரோ அப்படி போயிடுவோம். வந்தாங்க, உக்காடுறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்புறம் பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, அப்படி போகிறாங்க வராங்க. ஐயோ எனக்கு வந்து இப்போ அதாவது இவளுக்கு எங்களெல்லாம் விட வயசு கம்மி, பட் அவ அது அவர் அவன் அந்த டைலாக்கை சொல்லலாம், என் அனுபவம் தான்டா அவங்க வயசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா 16 இயர்ஸாக நடிக்கிறீங்களா, 8 மந்த்ஸ் பேபிலேருந்து நடிக்கிறீங்க, கரெக்டாக நீங்கள். ஸோ வந்துட்டு அண்ட் அந்த ப்ரொஃபஷ்னலிசம் பிசுறாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் திடீர்னு ஃபேம் வரப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய வயசில் ஆனப்போ எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஃப்ளை ஆகும், அப்புறம் இறக்கிடுவாங்க சுற்றி இருக்கிற பசங்களாம் சேர்த்து. பட் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனல், அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி வராங்க, இதாக இருக்காங்க, ஒரு வேலையாக அதை பண்ணுறாங்க. பார்க்கவே எனக்கு பயங்கர, எப்பா எப்படி வித்யாப்பா பயங்கரமாக இருக்கே இந்த மேட்ரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஆஸ்ட்ரக்காக இருந்தேன். தேங்க்யூ அன்னிக்கா, தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. மதுவந்தி மேம், எங்களுக்கு பெருசாக இது இல்லை, கனெக்ஷன்ஸ் பெருசாக. படத்தில் ஒரு 4 நாள் தான் அவங்க இப்போ நான் இருக்கிறேன், அதுவும் எங்களுக்கு டைலாக்ஸ் இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். நல்லா இருந்துச்சு மேம் உங்களை பெர்ஃபார்மன்ஸ், படத்தில் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் உங்கள் சன்னா மேம், அவரை தான் சொன்னீங்களா? ஓ, அவர் வந்து என் பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும்னு போன டைமே ப்ரெஸ் மீட்டு வரேன்னு சொன்னாராம், விட்டு வந்துட்டாங்க மேம். ஸோ இங்கே வந்துட்டார். ஹாய், ஹலோ, ஃபைனலி வி மீட். அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் டேக்கிங் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் டேக்கிங் யுவர் வேல்யூபிள் டைம். நான் யாரை விட்டுட்டேன் எதுன்னு எனக்கு தெரில, மேடி ப்ரோ சொல்லிட்டேன்ல ரெண்டாவது படம் எனக்கு அவர் கூட அன்பறிவுக்கு அப்புறம். நான் ஏன் டடக்க டக்க டக்கன்னு பேசுகிறேன்னா, பசங்க வேறு மேட்ருக்காக வெயிட்டிங்க. ஸோ அதனால் வந்து அன்பறிவில் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அன்பறிவில் எனக்கு பெருசாக உங்களுக்கு தெரில, கொஞ்சம் போக போக தான் பழகிட்டோம். எல்லாருக்கும் ஒரு அண்ணன், எனக்கு மட்டும் மேடி ப்ரோ. ஸோ வந்து தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு பயங்கரமாக இடம் கொடுப்பார். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த மூவி. இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்லி முடிச்சாச்சு, டன். இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, வேற ஏதாவது கேள்வி கீழ் இருந்தால் கேட்டுருங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் அவங்கள தடுக்கக்கூடாது, கரெக்டா? ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மியூசிக் தான் போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுன்னு, நீங்கள் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நின்றுட்டு, ஆதியண்ணா எப்போ வருவார், ஆதியண்ணா எப்போ வருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிஃப்டோட. இவன் எப்படியாவது எல்லா ஈவெண்ட்லையும் வந்து எப்படியா உள்ளே போகுது, எல்லாரையும் பிடிச்சி வந்துடுவா. வா நிகாரிக்கா தானே உன் பேரு? வா, பேரை கூட தெரிஞ்சு வைக்கிறேன். இவ்வளோ தீவிரமான வீரன் இதுக்கு வந்தல்ல நீ, வா. எப்படி இருக்க, என்ன இது? எல்லாரும் ஃபர்ஸ்ட் தமிழ் அம்மானு ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, நான் ஆதின்னு எழுதினேன். எந்த ஸ்கூல் நீங்க? ஐ அம் ஹோம் ஸ்கூலிங். ஓ, அதான் என்ன என்ன அந்த மாதிரி எல்லாம் நான் எழுதுனேன்னா நான் அடி பிரிச்சிடுவாங்க எங்க ஸ்கூல் மிஸ்லாம். ஹோம் ஸ்கூலிங், அதனால எஸ்கேப்.
தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் தமிழில் போய் ஆதி நெல் அம்மா தானே எழுதுவாங்க பொதுவாக? நீங்கள் இப்போ தான் தமிழ் ரீசெண்டாக தான் தமிழ் கற்றுக்கிட்டீங்களா? ஆ இப்போ தான் தமிழ் இப்போ தான் கற்றுக்கிட்டீங்க? ஓ எழுத எழுத படிக்க கற்றுக்கிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க. என்னோடய வீரன் லான்ச்சில் இவங்க வந்தாங்க, வந்து ஃபுல் என் ஃபுல் பாட்டு பாடினாங்க, இதே மாதிரி தான் வந்தாங்க, இன்றைக்கும் வந்துட்டாங்க. ஓ இங்கே இருக்கா பாருங்க, இங்கே பாருங்க. வீரன் லான்ச்சில் வந்து பயங்கரமாக அழுதுலாம் இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்போ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கான்ஃபிடென்ஸ் ஒரு சாங் டெடிகேட் பண்ணேன் உங்கள் பர்த்டேக்கு வந்து. ஆ பார்த்தேன், எனக்காக ஒரு சாங்லாம் போட்டு நெட்டில் இதிலெல்லாம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ நிகாரிகா. இது என்ன தேங்க்யூ, அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிடலாமா? இந்த ஃபேன் உங்கள் எல்லா சார்பாகவும் வந்திருக்காங்க, எல்லாரையும் இறக்குமில்ல, அதனால ஒரு என்ன பண்றது, அது வந்து முடியறப்ப பாரில் உன் போல் இல்லையே ஆதி, அதுக்கு நடுவுல இந்த ரைமிங்ல ஒரு இது நீயே எழுதினியா என்ன தமிழ்ல எழுதிட்ட அட்டே எங்க அப்பா. சோ என்ன நீ என்ன ராப் பாட்டுலாம் போட்டிருக்கா, சிங்கர் ஆயிடுவியா இப்ப ராப்பர் ஆயிடுவியா? நீங்க சொன்ன மாதிரி படிப்பு கனவு நீங்கதான். சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங். இது எனக்கு பர்சனலா கிரண், இதை படிக்காதீங்க. அப்புறம் வந்து என்ன கலாய்க்க வாய்ப்பு இருக்கு, கார்த்திகன்ல எல்லாம் காட்டிடாதீங்க பிளீஸ். தேங்க்யூ 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 நிகாரிகா. பட் உன்னை பாராட்டணும், எப்படியோ எந்த ஈவெண்ட்னாலும் ஆர்கனைசரை பிடிச்சி உள்ள பூந்துக்கு வந்துடுறா பாருங்க, எப்போ வந்து நின்றுடுறா. சூப்பர், அங்கே நின்றுருந்தல நீ பெல்ல. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு ஆல் மை ஈவெண்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கா ஒரு ராப்பா, எல்லாருக்காவும் ரெண்டு மூணு ராப் ஓகேவா? தேங்க்யூ. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அண்ணா, சாரி. நான் ஒன் ஃபைனல் க்வெஸ்சன், அதோட நீங்க மியூசிக் போடுங்க. கான்சர்ட் அப்படின்னு எல்லா பக்கமும் பாக்குறோம், நீங்க வேர்ல்ட் டூர் அடிக்கிறதா எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பத்தியும் எங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இல்ல ரிட்டர்ன் ஆனனால ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சின்னு சொல்லி ஒரு வேர்ல்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லண்டன்ல ஆரம்பிச்சு லண்டன் மலேசியா போகுது, அப்படியே ஒரு 10 கண்ட்ரி போகிறோம். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்க வழியில் குறுக்கால சென்னை கோயம்புத்தூரும் வரோம். ஸோ வந்து கண்டிப்பாக என் கான்சர்ட்டை ரொம்ப ஒரு ஏன்னா நான் கடைசியாக கான்சர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணது அந்த கான்சர்ட் கான்சர்ட், அப்புறம் ஸ்டேஜில் வந்து பாடுறது அது வேற. அது இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, சும்மா 4 பாட்டு பாடுவோம், ஏதாவது கல்ச்சுரல்ஸ் போவோம் பசங்க கூட. பட் என்னோட கான்சர்ட் வந்து பழைய ஃபேன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா, யாருக்காவது இருந்தாங்கன்னா இங்க என்னோட கான்சர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோட கான்சர்ட் கான்சர்ட். ஸோ அதனால திஸ் நாட் தட் சினிமா கான்சர்ட், இது வந்து ஹிப்ஹாப் தமிழா லைவ். ஸோ அதனால இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேர்ல்ட் டூரை வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நிறைய என்னால் சொல்லிட முடியாது, பட் கேட்டீங்க அதனால சொல்லிட்டேன். லண்டன்லேருந்து எண்டு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் அப்படியே வருது. ஸோ நடுவில் கண்டிப்பாக சென்னை கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ அதனால் வந்து 100% வேற மாதிரி வைப் பண்ணுவோம் கான்சர்ட்டில். இங்கே நேரம் கருதி கொஞ்ச நேரம் வைப் பண்ணுவோம் ஓகேவா? ஓகே நாங்கள் ரெடி, லெட்ஸ் கோ. அண்ட் பிஃபோர் தட் பிடி சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஜாலியாக இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த நட்பே துணை வைப்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே காமெடி அப்படி இப்படி இருக்கும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஜாலி மூவி, ஃபன், இட்ஸ் அ ஃபன் மூவி. அதனால் தியேட்டரில் பாருங்கள், சும்மா கேங்காக போய் பாருங்கள், செம்மையாக ஜாலியாக அப்படியே காமெடியாக போகும். ஸோ இட் வில் பி வர்த் த வாட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை பற்றியும் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், கடமைகள்லாம் முடிஞ்சிட்டேன். அப்புறம் ஒன்று சொல்லணும், கல்யாணி நீங்கள் கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பயங்கர கிராஃபில் போயிடுவீங்க கல்யாணி, செம்மையாக நடத்துகிறாங்க இவங்க ஈவெண்ட்டை. நான் கொஞ்சம் நேரம் முன்னால் நான் அசந்துட்டேன்,
அதாவது பொதுவாக நான் இது பண்ணுறப்ப ஈவெண்ட் கைடு திசை மாறி போகும்பொழுது அது அப்படியே மடை மாற்றி கொண்டு வர அந்த ஒரு டேலண்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. நான் அப்படியே எதாவது போயிட்டேன்னா ஓகே ஓகே வாங்க இங்கே அப்படின்றாங்க. ஸோ அதனால் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக பண்ணுறீங்க, தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட் கல்யாணி. நீங்கள் எங்கேயோ போக போவீங்க. தேங்க் யூ ஸோ மச். எழுதி வச்சுக்கோங்க. தேங்க் யூ, எழுதி வச்சுக்கோங்க. இல்லை 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 இல்லை, இது அந்த வைப் இல்லை, இது அந்த வைப் இல்லை. இது வந்து ஒரு அண்ணன் ஒரு பயங்கர பார்த்து ஒரு டேலண்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி பா என்னடா அந்த பொண்ணு பயங்கர இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன ஒரு வைப். சோ பாட் சாம் அவன் டிஜே பிளாக் சீட்னாலே அவன் வந்துருவான் பா, ஒரே தொந்தரவு பாவன் கூட 10 வருஷம் முன்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். சார் 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 சாம் சோ தேங்க்யூ கல்யாணி, யூ வில் கோ to a lot of places. சம்மையா ஹேண்டில் பண்ணீங்க ஈவெண்ட்ட, இவ்வளவு நேரம் போர் அடிக்காமே கொண்டு போனீங்க. Thank you மக்களே, thank you so much. மீனவர்களே நம்முடைய ஹிப் ஹாப் தமிழாக்கு சத்தம் பத்தல உலகம் முழுதும் ஒலிக்கும் எங்கள் குரல் தோல்வி பதி நிஜம். Thank you so much. இந்த ஈவெண்ட வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி I would like to have the entire cast and crew on stage for the group picture. So we'd like to have all of them on stage. படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ மக்களே நம்மளுடைய வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவருடைய தயாரிப்பில் கார்த்திக் வேணுகோபாலன் அவருடைய இயக்கத்தில் நம்மளுடைய மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஹிப் ஹாப் தமிழா அவருடைய நடிப்பில் உருவான பிடி சார் திரைப்படம் திரையரங்குகளில் May 24th ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலியோடய போய் படமை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ எல்லாரும் போய் படம் பார்ப்பீங்களா? கண்டிப்பா சினிமா ஈவெண்ட் அவங்க ஆர்கனைஸ்லாம் பண்ணி நிறையா இருக்கு, கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம எடுப்போம். என் டீமில் இருந்து யார் இருக்கீங்க? ஜேபி, ஆஸ் யூஷுவல் அந்த இதெல்லாம் வாங்கிக்கோ, எல்லாரையும் மீட் பண்ணிடலாம். போன டைம் இப்படி தான் நான் சொன்ன ப்ராமிஸ் பண்ண எல்லாரையும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்து வர வச்சேன். இந்த டைம் அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்று பண்ணிடலாம். ஜேபி அவங்க கிட்ட நோட் பண்ணிக்கோ. ஜேபி டன், ஐ லவ் யூ, பட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டாங்க நம்மளுக்காக, நம்ம என்ஜாய்லாம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அடுத்த டைம் தெரிய விடுறோம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த டைம் வி ஹாவ் டு லீவ். ஓகே டன், லவ் யூ கைஸ், லவ் யூ. அங்கே ஜேபின்னு ஒருத்தர் இருப்பார், இஃப் யூ வாண்ட் டு கம் டு எனி ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஈவெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆஸ் மச் அஸ் யூ சப்போர்ட் சினிமா. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு மட்டும் ஃபோட்டோ வேணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆதியனா, தேங்க்யூ சோ மச் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். திஸ் இஸ் என்ஜாய் டீம் சைனிங் ஆஃப். பை, தேங்க்யூ, குட் நைட் எல்லாருக்குமே. மே 24th மறக்காம பிடி சத்திரை படத்தை திரையரங்குகள்ல பாருங்க. தேங்க்யூ.